ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல வந்து நம்ம சவுண்டல் வச்சு எப்படி ஓட்டி எப்படி வரைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம வேலி மசாலா அகத்தி எப்படி வரைக்கிறதுனு பார்க்குறோம். அன்னைக்கு மாதிரியே தான் இப்போ டிராக்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம அன்னைக்கு மாதிரி ஓட்டி வரைக்க போகிறோம். சரி பாங்க எப்படி வரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி இப்போ வாங்க விதை பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி போய் ஓட்டி வரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வேலி மசால். இது வந்து கம்பாட்ட சின்ன சின்னதாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து அகத்தி, இதுக்கு மருந்து போட்டுறதுனால நம்மளுக்கு கலராக தெரியுது. இது வந்து கொள்ளு மாதிரி இருக்கும், கொள்ளு சட்னி ஆட்டம்ல அந்த கொள்ளு மாதிரி இருக்கும். இது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், சாமல் கலர் இருக்குது. இது போட்டனால மருந்து போட்டிருக்காங்க, விதை கேட்கக்கூடாதுன்னு. இப்போ நான் குண்டாவில் கொட்டி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் விதைக்கும் போது. இப்போ நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போய் எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காட்டுக்கு வந்தாச்சு. இந்த காட்டில் தான் இப்போ பின்னாடி காட் வந்து நாம் அன்னைக்கு சவுண்டில் வச்சது. இந்த காட்டில் வந்து இன்னைக்கு வேலி மசாலும் அகத்தி விதைக்க போகிறோம். இதை வந்து இப்போ நான் பிரிச்சு எப்படி இப்போ குண்டாவில் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி விதைக்கணும்னு. இது ரெண்டு டைம் ஓட்டணும்னு சொன்னேன் சொல்லியிருப்பேன் போன டைமில். இப்போ வந்து நான் ஓரளவு ஓட்டிட்டேன் காலையிலேயே. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக விதைச்சி இன்னொருளவு ஓட்டினா முடிஞ்சு. இப்போ நம்ம குண்டாவில் கொட்டி எப்படி இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வாருங்க விதை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலி மசாலா விதைக்கலாம். பாதி காடு கொஞ்சம் தான் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாதி காடு வேலி மசாலும் பாதி காடு அகத்தி விதைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேலி மசாலா விதைக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் வேலி மசாலா விதை. இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலி மசால். இப்போ நம்ம எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி பரவலாக தான் தூக்கி போடணும். ஏன்னா சோளம் மாதிரிலாம் ரொம்ப இதாக விதைக்கக்கூடாது. இது வந்து விதை ரொம்ப சின்னாலும் நல்லா இப்படி தூக்கி தான் போடணும். நல்லா பரவலாக விதைச்சு தான் விடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வேலி மசாலா வந்து பாதி காடு விதைச்சாச்சு. அப்புறம் சீக்கிரம் வச்சுட்டு பார்க்குறீங்க, இது விதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். சோளம் மாதிரிலாம் அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக அப்படி தூரி தான் விடணும். இப்போ நம்ம அடுத்து வந்து அகத்தி விதைக்கலாம். இப்போ அகத்தி வந்து எப்படி கிழிச்சு கொட்டி விதையை கட்டிட்டு நான் உங்களுக்கு விதைக்கிறேன். இப்போ வாங்க. இங்கே பாருங்க, இதான் வந்து அகத்தி. அகத்தி விதை வந்து கொள்ளு மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, நான் கொட்டி காமிக்கிறேன். எல்லாம் கீழே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது, எல்லாம் மருந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் இதுதான் வந்து அகத்தி. இப்போ அவங்க எப்படி விதைக்கிறேன்னு பாருங்க. பாருங்க, இது அப்படி தூக்கி தான் போடணும். ஏன்னா விதை கம்மி, அதனால கரெக்டாக மரமாக வர மாதிரி தான் வரும்.
அதனால பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கும். அதனால நல்லா தூக்கி போட்டாதான் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேற இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதைச்சிட்டேன் நான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விதை வச்சு ஓட்ட போகிறேன். ஏதோ விதைச்சிட்ட சொட்ட சொட்டே தான் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரியும். கேப்புட்டு கேப்புட்டு தான் இருக்கும். சரி, நம்ம ஏழு நாள் கழிச்சு அதை பேசிக்கலாம் எப்படி முளைக்குதுன்னு. இப்போ வாங்க ஓட்டுவோம். நான் விதைச்சதை வந்து ஏழு நாள் கழிச்சு நம்ம எப்படி முளைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம வந்து விதைச்சி முடிச்சாச்சு. வேலி மசாலும் அகத்தி விதைச்சிட்டோம். எப்படி முளைக்குது தெரியல. ஏழு நாள் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிருக்கு எப்படி முளைக்குமா. ஆனால் சொட்ட சொட்டேதான் முளைக்கு எனக்கே தெரியும். நான் வச்சப்பயே சரி ஃப்ரெண்ட்ஸ், விதைச்சி முடிச்சாச்சு. நான் செவன் டேஸ் கழிச்சு உங்களுக்கு எப்படி முளைக்குதுன்னு காமிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.